வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் விசால் அவர்களுடைய லத்தி திரைப்படத்துடைய ஒரு சில ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வினோத்குமார் இயக்கத்தில், விசால், சுனைனா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. யுவன் சங்கராஜா இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்துடைய ஒரு சில முக்கியமான ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு தற்போது பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு 12 மணிக்கு, அதாவது இன்னைக்கு இரவு 12 மணிக்கு விக்ரம் திரைப்படம் நேரடியாக ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஏற்கனவே இன்றைக்கி 6 மணிக்கு விக்ரம் திரைப்படத்துடைய அனைத்து பேஜியும் அனைத்து பாடல்களுடைய வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு இன்றைக்கி யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. நடிகை அனுஷ்கா அவர்கள் கடந்த 4 வருஷமாக எந்த ஒரு பெரிய திரைப்படத்துலையுமே நடிக்கிற, அதற்கு முக்கிய காரணமாக அனுஷ்கா அவர்களுக்கு உடல் எடை அதிகமானுச்சு, இதனால் அவங்களுக்கு வாய்ப்புகளும் வரல. அதே போல் வாய்ப்புகள் வந்தாலும் அவங்களுடைய உடல் எடையை கூடிய சீக்கிரமாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க, அது அவங்களாட்டி முடியலை, அதனால் அவங்க படங்களில் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு தீவிரமாக ஒர்க் அவுட் மற்றும் சிகிச்சையெல்லாம் எடுத்து அனுஷ்கா அவர்கள் உடல் எடையை குறைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. மேலும் அனுஷ்கா அவர்கள் தன்னை விட வயதில் குறைந்த நடிகராக இருக்கக்கூடிய நவீன் அவர்கள் நடிப்பில் அவங்களுக்கு இணையாக ஒரு காமெடி படத்தில் நடிக்க போகிறதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தற்போது இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக தொடங்க போகிறோம். இந்த திரைப்படத்துக்காக அனுஷ்கா அவர்கள் உடல் எடையை குறைச்சிட்டதாகவும் கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக படக்குழு வெளியிட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. சென்னையில் சர்வதேச செஸ் ஒலிம்பிக் போட்டி கூடிய சீக்கிரமாக நடக்க போகுது. இந்த போட்டிக்கான தொடக்க விழா நிகழ்ச்சி வந்து நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை நம்ம விக்னேஷ் சிவன் தான் இயக்க போகிறதாகவும், மேலும் விக்னேஷ் சிவன் செஸ் சாம்பியன் ஒலிம்பிக் போட்டியோடைய விளம்பர படத்தை இயக்க போகிறதாகவும், இந்த படத்தில் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான், அதாவது இந்த விளம்பர படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விக்னேஷ் சிவன் இயக்கத்தில், மு க ஸ்டாலின் நடிப்பில், ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த விளம்பர படம் உருவாக போகுது. தலா அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. புனேயில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் அஜித் கலந்துக்க போகிறாங்க. இப்படியேப்பட்ட சமயத்தில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தலா அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய டைட்டிலை படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு இந்த படத்தை தயாரிக்கிற போனி கபூர் அவர்களுடைய மனைவி ஸ்ரீதேவி அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ அவங்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய ஃபஸ்ட் லுக் டைட்டிலில் படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்துடைய தற்போதைய ஷூட்டிங்கில் மஞ்சு வாரியர், வீரா, சமுத்திரக்கனி போன்ற பல நபர்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தற்போது இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் வெளியாகிருக்கு. நாளைக்கு பொன்னின் செல்வன் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ டீசரை சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக படக்குழு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டீசர் லான்ச்சில் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ட்விட்டரில் வெளியிட போகிறதாகவும், மலையாள டீசரை மோகன்லால் வெளியிட போகிறதாகவும், தெலுங்கு பொன்னின் செல்வன் டீசரை மகேஷ் பாபு வெளியிட போகிறதாகவும், கன்னட பொன்னின் செல்வன் டீசரை ரக்ஷி செட்டி வெளியிட போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தமிழில் இந்த படத்தோடைய டீசரை ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படி இல்லைனா ரஜினி கமல் ரெண்டு பேரும் இணைந்து நாளைக்கு சென்னையில் நடக்க போகிற அந்த டீசர் லான்ச்சில் டீசரை வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நாளைக்கு சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக பொன்னின் செல்வன் முதல் பாகத்தோடைய டீசர் லான்ச் நடந்தாலும் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம், பொன்னின் செல்வன் திரைப்படத்தில் நடித்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க, இதனால் படக்குழுக்கு மட்டுமே அனுமதி. மேலும் இந்த பொன்னின் செல்வன் திரைப்படத்தோடைய டீசர் லான்ச்சிங்கை நேரடியாக லைக் அவங்களுடைய யூடியூப் பேஜில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. லைக் அவர்களுடைய யூடியூப் பேஜில் தான் இந்த பொன்னின் செல்வன் திரைப்படத்தோடைய டீசரும் 6 மணிக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி திருத்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.